ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकमो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனடுமதிபுடைசூடையொத்தியன்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னும் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று ஒலோ கண்குளிரக்கானாலே உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் வயர் வரமதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறி சுடரடி துகுதலன் மணனே வெங்கடநாத செல்வர் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அபிஷேக பத்ததி அடித்தலங்கள் ஆயிரம் பாதுகாப்பகத்திலே எகமாந்த மகாதேசிக சுவாமியினுடைய அற்புதமான அனுபவங்களை அபிஷேக பத்ததி அபிஷேகமாகி முடிசூட்டு விழா நடைபெற இருக்கிறது. எனவே முடிசூட்டு படலம் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். ராமதிரானுடைய திருவழி நிலைகள், ராமதிரான் எழுந்தருள வேண்டிய கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து 14 ஆண்டுகள் பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கிறது. மிகச்சிறந்த இக்ஷ்வாகு வம்சத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இதுவரை யாரும் கண்டதில்லை என்று சிறப்பாக நடந்ததாக அனுபவிக்கிறார்கள். அதை பற்றிய என்ன ஓட்டங்களை நமக்கு அருள்கிறார் தூத்துரை குளமணி. வனம் புகுமுன் வள்ளல் 181வது பாசுரம். வலம் வந்தான் முறைப்படியே வனம் புகுமுன் வள்ளல் வலம் வந்தான் முறைப்படியே முடிசூட்டும் விழாவிற்காய் புனித பொருள்களையே மணியொளிரும் பாதுகையே உனக்கதுவே பயன்படட்டும் என எண்ணமிட்டாரோ எமை நீயே காத்தருக பாகினகா பாதுக பாகினகா பாதுகே என்று தொடங்குகிறார் இந்த அபிஷேக பத்தியை. முடிசூட்டு படலம் வனம் புகுமுன் வள்ளல் வனம் வந்தால் முறைப்படியே முடிசூட்டும் விழாவிற்காம் புனித பொருள்களையே மணியொளிரும் பாதுகையே உனக்கதுவே பயன்படட்டும் என எண்ணமிட்டாரோ எமினியே காத்தலுக பாதுகாதேவியே. எம்பெருமான் சாலிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூழிவன் காணம் நண்ணினார். அப்படி போவதற்கு முன்னாலே முடிசூட்டுவதற்காக தயாரிக்கப்பட்டிருந்த வேள்வி பொருள்களை துரித பொருள்களை அப்படியே குளிர்ச்சியாக குளிர்ந்த கண்ணோட்டத்தாலே பார்வையிடுகிறாராம். அப்படி பிரதட்சிணமாக வருகிறாராம். அப்போது மனதுக்குள்ளே என்ன இருந்ததாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. பாதுகையே உனக்கதுவே பயன்படுத்தும் முடிசூட்டும் விழாவிற்காம் புனித பொருள்களையே மணியுள் இரும் பாதுகையே உனக்கதுவே பயன்படட்டும். அப்பவே இதை பாதுகையே உனக்குதான் இது பயன்பட போகிறது என்று சொல்லி அந்த திருவடிகளையே நிதானமாக அடிமேல் அடி வைத்து நகர்கிறாராம். அதை அடுத்த பாடலிலே 182வது பாசுரத்திலே தொடர்ந்தடைத்ததாக சொல்லுகிறார். வலம் வந்த போதே வள்ளல் மங்கள பொருள்கள் கண்டான் வலம் வந்த போதே வள்ளல் மங்கள பொருள்கள் கண்டான் குளிர்கின்ற பார்வையாலே குடமுழு காட்டிவிட்டான் குளிர்கின்ற பார்வையாலே குளிர்முழி காட்டிவிட்டான் குடமுழு காட்டிவிட்டான் பதிகின்ற பாதம் வைத்தே மெதுவாக நடை நடந்தான் பாதுகா பட்டாபிஷேகம் பார்த்திடும் பரிவுதானோ பதிகின்ற பாதம் வைத்தே மெதுவாக நடை நடந்தான். ராமதிரான்
மெதுவாக எத்பதட்சிணி கதி சனைரியயௌ பாதத்தை மெதுவாக அடிமேல் அடி வைத்து இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க என்று சொல்வது போல ஒரு கர்ப்பத்தில் நடப்பது போல மெதுவாக நடந்தானாம். அந்த பொருளை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தானாம். பாதுகையே பாதுகையே 183வது பாசுரம். பரதன் மனோ அறிவாய பட்டாபிஷேகமானவரே பதமலரை முடியணிவர் பட்டாபிஷேகமானவரே பதமலரை முடியணிவர் பன்மணியாசனம் தன்னில் பாதுகையை அமர வைத்து பன்மணியாசனம் தன்னில் பாதுகையை அமர வைத்து பரதன் அபிடேகம் செய்தார் பக்தியுடன் அயோத்தியிலே பரதன் அபிடேகம் செய்தான் பக்தியுடன் அயோத்தியிலே பக்தியோடு அயோத்தியிலே அபிஷேகம் செய்தானாம். ராமம் ரத்னமயே பீட்டே சதசீதம் நிவேசயத்து என்று சொல்லி முதலிலே அபிஷேகம், பிறகு முடிசூட்டுதல். ஆகவே இந்த பாதுகைக்கு கூட திருவடியை சுமப்பதற்கு முன்னாலே பட்டாபிஷேகம் ஆக வேண்டும். பன்மணியாசனம் தன்னில் பாதுகையை அமர வைத்து பரதன் அபிடேகம் செய்தான் பக்தியுடன் அயோத்தியிலே. கோயில்களிலே கூட தீர்க்கம் முதலிலே கொடுத்து விட்டு பிறகுதான் சடாரி சாய்க்கிறார்கள் அடியார்களுக்கு. அதிலே கூட சில சமயங்களிலே அந்த தீர்க்கத்தை தலையிலே போட்சித்துக் கொள்வார்கள். ஒருவேளை பின்னாலே பாதுகை பாதுகாதேவியினுடைய ஸ்பர்சம் படுவதற்கு முன்னாலே வேகத்தை சுத்தி செய்து கொள்கிறார்களோ என்று கூட தோன்றுகிறது. இப்படியாக பரதன் அந்த பாதுகைக்கு திருவபிஷேகம் செய்தான் என்பதை 183வது பாசுரத்திலே அழகாக அனுபவிக்கிறார் நம்முடைய நிகமாந்த மகாதேசிக சுவாமி. 184வது பாசுரம். இரண்டு ராமானுஜர்கள், பரதன் ஒன்று, லக்குவன் ஒன்று, இன்னொரு ராமானுஜன் பேசாமல் இருப்பவன், அவன் கடைக்குட்டி. இங்கே பாதுகை இரண்டு ராமானுஜர்களையும் விஞ்சி விட்டதாம் எம்பெருமான் கைங்கரியத்திலே என்று பேசுகிறார் 184வது பாசுரத்திலே. திரும்பிச்செல் என்றான் லக்குவன் மறுத்திட்டான் திருமுடி சூடு என்றான் பரதன் மறுத்திட்டான் திரும்பிச் செல் என்றான் லக்குவன் மறுத்திட்டான் திருமுடி சூடு என்றான் பரதன் மறுத்திட்டான் இரு உரைகளும் ஏற்றாய் இதத்தாயே பாதுகையே இரு உரைகளும் ஏற்றாய் இதத்தாயே பாதுகையே திருநகரை அடைந்தே திருமுடி சூட்டிக் கொண்டாய் திருநகரை அடைந்தே திருமுடி சூட்டிக் கொண்டாய் நகரை அடைந்தது ஒன்று, முடிசூட்டிக் கொண்டது ஒன்று. லக்குவனை ராமன் திரும்பிச் செல் என்று சொன்னான், பல இடங்களிலே செல்லவில்லை, மறுத்தான். முடிசூட்டிக் கொள் என்றான் பரதனை, சூட்டிக் கொள்ளவில்லை, மறுத்தான். ஆனால் பாதுகையே ஏற்றாய் இதத்தாயே பாதுகையே உனக்கு மட்டும் ராமனை பிரிய விருப்பமா? இல்லை. ஆனால் இதத்தாய் பொங்கும் பணிவாலே அயோத்தி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கருணையினாலே திருநகரை அடைந்தே திருமுடி சூட்டிக் கொண்ட 185வது பாசுரத்திலே வசிஷ்டருடைய வைகாட்டலிலே அற்புதமான பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தது என்பதை வர்ணிக்கிறார்.
எல்லா அரசர்களுக்கும் பின்னாலே ராமனுக்கும் வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்பான் கம்பன். வசிஷ்டர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். இங்கே பாதுவைக்கும் அவர்தான் செய்து வைத்தார் என்பதை அற்புதமாக காட்டுகிறார். திருவரங்கன் உகக்கும் திருவடியானவளே, திருவரங்கம் உகக்கும் திருவடியானவளே, குருமனு குலத்திற்கே ஒரு குருவானவர, குருமனு குலத்திற்கே ஒரு குருவானவராம், புலன்களை வென்றவராம், பூரண நற்குருவாம், வசிஷ்டரே முன்னின்று புனித நீர் அட்டினரே, வசிஷ்டரே முன்னின்று புனித நீர் அட்டினரே. இங்கே அற்புதமாக அபிஷேகம் செய்து வைத்த பத்தியை அழகாக வசிஷ்டர் செய்ததாக 185வது பாசுரத்திலே அனுபவிக்கிறோம். பாதுகாசகர் அடித்தளங்கள் ஆயிரம். அடுத்து 186வது பாசுரத்திலே ஒரு ஓமையை காட்டுகிறார். மேருமலை, மேருமலையோடு கங்கை சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கிறார். மேருமலை என்பது அற்புதமான மலை. அந்த மேருமலையிலே கங்கை இறங்கி வந்தால் எப்படி இருக்கும், தவி வந்தால் எப்படி இருக்கும். அதே போலவே மணியொழில் பாதுகையே மங்கள நீராட்டம், மணியொழில் பாதுகையே மங்கள நீராட்டம், முறைப்படி நிகழ்ந்ததம்மா முத்தாசனம் தன்னில். முத்தாசனம், முத்தொழில் காம நிறைதாண்ட பங்கற்கின்னு சொல்வது போல இங்கே முத்தாலே முத்து மணிகளாலே ஆக்கப்பட்ட ஆசனம். அந்த ஆசனத்திலே மங்கள நீராட்டம் நடந்தது. அந்த முத்தாசனத்திலே பாதுகைக்கு நடத்தப்பட்ட அந்த நீராட்டம் எப்படி இருந்தது? மேரு மலையிலிருந்து கங்கை இழிவது போல இருந்ததாம், தவழுவது போல, கீழே தவழுவது போல இருந்ததாம் இல்லை, அதனிடம் உயர்வாக இருந்தது. மேன்மையுடை தாகி மேனி ஒளிர்ந்ததம்மா. 187வது பாசுரத்திலே பாதுகாசகஸ்தம் சில விஷயங்களை எந்த கவிஞன் எதை சொல்லுகிறானோ அவருடைய மனதோடு நாம் ஒன்றினால்தான் அதை அனுபவிக்க முடியும். அரசகேசு கவித்துவ நிவேதனம் சிரசி மாளிக மாளிக மாளிகா என்று ஒரு அற்புதமான பாசுரம் சொல்லுவார்கள். பிரம்மதேவனிடத்திலே ஒரு கவிஞன் வரம் கேட்டான். அரசகேசு கவித்துவ நிவேதனம் சிரசி மாளிக மாளிக மாளிக, ரசிக்க தெரியாதவர்களிடத்திலே என்னுடைய கவிகளை அனுப்பிவிடாதே, கொடுத்து விடாதே, சேர்த்து விடாதே என்கிறான். எனவே கவிகளை ரசிக்க வேண்டுமானால் கவிஞனுடைய மனப்பக்குவம் நமக்கும் வர வேண்டும். அந்த பக்குவம் வரவில்லை என்றால் நாம் இந்த கவிஞனை தவற விட்டு விடுவோம். எனவே இங்கே மேருமலையிலே கங்கை இழிவதை விட உயர்ந்ததாக முத்தாசனத்திலே பாதுகையின் நீராட்டம் இருந்தது சொன்ன சுவாமி 187வது பாசுரத்திலே அடித்தலானங்கே நின்னை ஆதி கவி துதி செய்தார் முடித்தலமாக கொண்டே முனிவர்கள் போற்றி நின்றார் முன்னின்றார் வசித்ததுடங்கே முறைப்படி பட்டாபிஷேகம் முன்னின்றார் வசித்ததங்கே முறைப்படி பட்டாபிஷேகோ மூத்தவன் ராமன் தன்னின் இருக்கையில் இருந்தனை மூத்தவன் ராமன். இங்கே அற்புதமாக வசிஷ்டர் குலகுரு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் என வால்மீகி போற்றுகிறார் என்று ஆதி கவி துதி செய்கிறார். எந்த ஆதிகவி ராமனை துதி செய்தாரோ அதே ஆதிகவி பாதுகையை போற்றுகிறார்.
முனிவர்களெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று அற்புதமாக பேசுகிறார். மூத்தவன் ராமன் தன்னின் இருக்கையில் இருந்தனை. ராமன் அமர வேண்டிய சிம்மாசனத்திலே நீ இருந்தாய். 188வது பாசுரத்திலே அறக்கல்களை கொள்வதற்கு அழல் ராமன் வனம் சென்றான். அயோத்தியையே காப்பதற்கு அம்மணி நீ உறுதி பூண்டாய். அரங்கன் அவன் பாதுகையே அகக்கையே காத்தவள் நீ. அறங்காத்தல் இருவகையில் நிகழ்ந்ததுதான் அற்புதமே. அறங்காத்தல் இருவகையில் நிகழ்ந்ததுதான் அற்புதமே. ஒரு பக்கத்திலே கோசல சாம்ராஜ்யம், ஒரு பக்கத்திலே தண்டகாரண்யம், இந்த இரண்டையும் காப்பாற்ற வேண்டும். அயோத்தியை காப்பாற்றினால் அரண்யத்தை காப்பாற்ற முடியாது. அன்னத்து முனிவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் அயோத்தி மக்களை காப்பாற்ற முடியாது. அறக்கர்களை கொள்வதற்கு அண்ணல் ராமன் வனம் சென்றான். வதம் செய்வதற்காக ராமன் வனம் சென்றான். தவம் செய்வதற்காக பாதுகாதேவி அயோத்திக்கு சென்றார். இரண்டு பேரும் தவம் தான் செய்தார்கள். ஆனால் அது தாங்கரிய தவம் ராமன் செய்தது. இது தாங்கக்கூடிய தவம் பாதுகாதேவி செய்தது. அயோத்தியையே காப்பதற்கு அம்மணி அரங்கனவன் பாதுகையே அகத்தையே காத்தவள் நீ. எனவே ஒரு கிருஹிணி இல்லத்தரசி இல்லத்தை காப்பது போல பாதுகாதேவி அயோத்தியை காப்பாற்றினாள். எனவே தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய சம்பவாம் யுகே யுகே இரண்டு வழிகளிலே நடந்தது என்கிறார்கள். அறங்காத்தல் இருவகையில் நிகழ்ந்ததுதான் அற்புதமே. 189வது பாசுரம். பாதுகையே உனக்கேபட்ட அபிஷேகம் செய்தார் பலம் கொண்டவளாய் நீயும் பாரின் நலம் காத்திடவே. கோசலத்தில் கோலோச்சும் குறையில்லா தலைவியாரில் கொண்டாடும் வகையினிலே குலமுகரே கத்தனையே. கொண்டாடும் வகையினிலே குலமுறையே காத்தனையே. பாதுகையே உனக்கு அபிஷேகம் செய்த பாதுகாதேவி திருவடிகளை காப்பாற்றியது இப்பொழுது உலகத்தையே காப்பாற்றுகிறது. தாளாளன் தாளையை காப்பாற்றியது பாராளும் பட்டத்து அரியணையிலே அமர்ந்து பலங்கொண்டவளாக மாறி கோசலத்தை கோலோச்சும் குறையில்லா தலைவியாகியது. சசாச பிருதிவீம் பவதி யதாவது சாகேத சிம்மாசன சார்வபௌமி. சிம்மாசன சார்வபௌமி என்று பேசுகிறார் வேதாந்த தேசிக சுவாமி. 190வது பாசம். ராவணனை கொள்வதற்கே ராமன் அயோத்தியை பிரிந்தான். ராவணனை கொள்வதற்கே ராமன் அயோத்தியை பிரிந்தான். ராமனது பிரிவாரே ஈரமற்ற வறண்ட பூமி. ராமனது பிரிவாரே ஈரமற்ற வறண்ட பூமி. இணையடிகள் பெற்றிட்ட அபிடேக நன்னீரால் இணையடிகள் பெற்றிட்ட அபிடேக நன்னீரால் நனைந்ததுவே மகிழ்ந்ததுவே மலர்ந்ததுவே மனத்துடனே. சில சமயங்களே வாக்கியங்கள் எம்பெருமானுடைய கருணையாலே அழகாக அமையும். நனைந்ததுவே மகிழ்ந்ததுவே மலர்ந்ததுவே திற்போதகை உஸ்வசிதா தரித்தி. நனைந்ததுவே அபிடேக நன்னீரால் நனைந்ததுவே ராமனது பிரிவாலே ஈரமற்ற வறண்ட பூமி. அபிடேக நன்னீரால் நனைந்ததுவே ராமனது பிரிவாலே ஈரமற்ற வறண்ட பூமி. அபிடேக நன்னீரால் மகிழ்ந்ததுவே ராமநதி பிரிவாலே ஈரமற்ற வறண்ட பூமி. அபிடேக நன்னீரால் மலர்ந்ததுவே நனைந்ததுவே மகிழ்ந்ததுவே மலர்ந்ததுவே மனத்துடனே. நனைந்ததுவே மனத்துடனே மகிழ்ந்ததுவே மனத்துடனே மலர்ந்ததுவே மனத்துடனே. ராவனை கொள்வதற்கே ராமன் அயோத்தியை பிரிந்த ராமனது பிரிவாலே ஈரமற்ற வறண்ட பூமி.
நன்னீரால் நனைந்த அதுவே மகிழ்ந்த அதுவே மறந்த அதுவே மனத்துடனே. அபிடேக பத்தி என்று சொல்லி முடிசூட்டு படலத்தை அனுபவித்து வந்தோம், தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். வேதாந்த தேசிகனுடைய கவிதாத்திக சிம்மம் அல்லவா, கவிஞர் போரேறு அல்லவா, அப்படிப்பட்ட சுவாமியினுடைய அருமையான அடித்தளம் ஆயிரம் பாதுகா சரஸ்தம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீ யமுனா சக்கரவர்த்தி சர்வோமாய மங்களம் சிறந்தெழும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.